ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பராத்தா எப்படி செய்கிறந்தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க, இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்காக நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு குக் ஆகிற டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது கூடால 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆலு பராத்தா செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். இனிமேல் இது கூடால 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதை 1-30 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இதை இந்த மாதிரி கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் கட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூடால 1/2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி. 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசூரி மெத்தியை கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. இனிமேல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் செய்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆலு பராத்தாக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவுமே நல்லா சாஃப்டாகி இருக்குது பாருங்கள். இதை மறுபடியும் நல்லா 1 முறை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பராத்தா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். அப்போ தான் உள்ளே எடுத்து ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆலு பராத்தால ஸ்டஃபிங் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. உருண்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிமேல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன சப்பாத்தி செய்கிறது அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். கையால் நல்லா பொறுமையாக இதை ஃப்ளாட் பண்ணி விடுங்க. இதை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா விரித்து எடுத்த அப்புறமா இதுக்கு உள்ளாடி நம்ம ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி பொறுமையாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இனிமேல் இது மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். இனிமேல் இதை இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டுவோம்ல அது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸ்டஃபிங் நிறைய வெளியே வந்துடக்கூடாது, அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. இது 2 சப்பாத்தி எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் ரோல் பண்ணும்போது உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து லைட்டாக வெளியே இந்த மாதிரி தெரியுங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிங்கன்னா உள்ளே இருந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடுங்க. இனிமேல் இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசை தவா நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடான அப்புறமா இதை போட்டுடலாம். 30 செகண்ட்ஸ்க்கு 1 முறை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா நெய் அப்ளை பண்ணி இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆலு பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போலவே மீதி இருக்கிற ஆலு பராத்தாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா ஆலு பராத்தாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடால கொஞ்சம் பட்டர் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.
இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே போலவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆலு பராத்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.